முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் சத்திரியர்கள் அல்ல, பிராமணர்கள் அல்ல, சூத்திரர்கள். இவர்கள் அந்த எண்ணிக்கை போதவில்லை. இந்தியாவிலிருந்து சுதேசி குடிகள் எண்ணிக்கை ஏராளமாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசுகளை அமைத்திருக்கின்றார்கள். அவர்களில் சிலரை இவர்கள் தங்கள் தந்தையின் பெயரை வைத்துக் கொண்டு குலத்தை படைப்பதன் கோத்திரத்தை படைப்பது ஆரிய மரபு. தாயின் பெயரை வைத்துக் கொண்டு குலத்தை கோத்திரத்தை உருவாக்க மாட்டார்கள். பிராமணியத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டால் தான் நல்லாட்சி. வேற ஒன்னையும் சேர்த்து எதுக்கிட்டு நீங்க நல்லாட்சி கிடையாது. ஏகபோக பிராமணனை பகைத்தால் பேரரசு கூட வீழ்த்தப்படும். இரண்டாவது, எந்த ஒருவனும் உயர்வு பெற வேண்டுமென்றால் பிராமணனை சார்ந்தே இருக்க வேண்டும். ஒரு வரலாறு எழுதுவதற்கு சமகால சான்றுகள் தேவை. அந்த சான்று நம்பகத்தன்மையோடு கூடிய சான்றுகள் தேவை. இங்கே சமகால சான்றுகள் சாணக்கியனை குறிப்பிடவில்லை, கௌட்டல்யனை குறிப்பிடவில்லை. சாணக்கியன் என்கிற புனை பாத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டு அது சந்திரகுப்த மௌரியனோடு இணைக்கப்பட்டு ஒரு பார்ப்பன சதியாக இந்த சரித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சென்ற வீடியோவின் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் விளக்கம் தருகிறார் பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள். இந்த நூற்களில் நாம் வேறொன்றையும் பார்க்கிறோம். அதுவும் இந்த சிங்களத்து நூற்களில் மகாவம்சா, தீபவம்சா, ராஜவம்சா, அந்த சிங்களத்து தொகுப்புகள், பௌத்தம் மத தொகுப்பு, அது தொகுப்புகளில் வரதுல சந்திரகுப்த மௌரியனை ஒரு சத்திரியன் அப்படின்னு சொல்லுவோம். மிகவும் பிற்காலத்தில் வருகின்ற குறிப்புகள் கூட சத்திரியன் சொல்லுவோம். ஆனால் புராணங்கள் என்ன சொல்லுது? 18 புராணங்களில் ஒவ்வொரு புராணத்திலும் பல அத்தியாயங்கள் இல்லை. இறுதி அத்தியாயங்கிறது வம்சாவளியை பற்றி சொல்லுவது. வட இந்தியாவில் ஆண்ட வம்சங்கள் எவ்வளவு, எத்துணை மன்னர்கள் எவ்வளோ ஆண்டு காலம் வந்தார்கள். குப்தர்களுக்கு முன்னாலே அம்சம் முடிஞ்சிருது. ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகிறபடி இவங்க சொல்லுவாங்க, கடவுள் முன்னாலே சொல்லிடுறாரு அப்படின்ட்டு வருவாங்க. 125 ஆண்டு காலம் சுங்கர் இருப்பாருங்க, 85 ஆண்டு காலம் கண்வர் ஆட்சி செய்வாங்க அப்படின்லாம் இவங்க சொல்லிடுவாங்க. இந்த சொல்லுகின்ற புராணம் என்ன சொல்லுதுன்னா, ஹரியங்க வம்சத்திற்கு பிறகு இந்த ஆரிய வர்த்தத்தில் சத்திரியர்கள் ஆளமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி, இனிமேல் ஆளப்போவர்கள் சத்திரிகள் அல்லன்னு சொல்லிடுச்சு. ஹரியங்க வம்சம்னா புத்தர் காலத்தில் இருந்த பிம்பிசாரன் அஜாதசத்துரு இருந்த வம்சம். பிம்பிசாரன் அஜாதசத்துரு, அவனுக்கு பிறகு வருகின்ற பிள்ளைகள் உதயணன் போன்றவர்கள், அவர்கள் இறுதி மன் இறந்த பிறகு ஆட்சியை சூத்திரர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு குறிப்பிடுது புராணம். அந்த சைசுனாகங்கிற சூத்திரன் கைப்பற்றிக் கொள்கின்றான். சைசுனாக வம்சம் ஆட்சி செய்யுது, சிசுனாக வம்சம்னு சொல்லுவாங்க அதை ஆட்சி செய்யுது. அதற்கு பிறகு நந்த வம்சங்கிற சூத்திர வம்சம் ஆட்சி செய்யுது. இதற்கு இந்தியாவில் அரியங்க வம்சம் தான் இறுதியாக இருக்கின்ற சத்திரிய வம்சம்னு சொல்லிட்ட புராணம். மௌரியனா திடீர்னு எப்படி சத்திரியனாக்கும்? அப்போ இந்த சந்திரகுப்த மௌரியனுடைய வம்சத்தை பற்றி அவன் தோற்றத்தை பேசுகிறதில் இந்த முத்திராராட்ச நூலை என்ன சொல்லுது அவனை? இரண்டு சிறப்பு அடைமொழிகளால் குறிப்பிடுது. ஒன்று விருஷாலா, இன்னொன்று குலஹீனா அப்படின்ட்டு. விருஷாலாங்கிறதுக்கு தாழ்ந்த அந்தஸ்தை உடையவன் ஒரு பொருள் உண்டு. ஆனால் வேறு ஒரு பொருளை இவங்க பின்னால் கற்பிக்கிறாங்க, மன்னருக்கும் மன்னன் அப்படின்னு கற்பிக்கிறாங்க. அதை எப்படி அதை வேணாலும் ஒதுக்கிடலாம். குலஹீனங்கிறது அப்படி வேறு விளக்கம் கொடுக்க முடியாத வார்த்தை. ஈனமான குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு பொருள். ஒன்று அவன் சூத்திரனாக இருக்க வேண்டும், அல்லது அவன் இந்த வர்ணத்துக்கு அப்பால்பட்ட பழங்குடி மக்களாகவோ அல்லது இந்த சண்டாளர்களாகவோ இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் அவன் சத்திரியன் அல்ல, வைசியன் அல்ல, அல்லது பிராமணன் அல்ல, துஜன் அல்ல என்பது மிக குறிப்பிடத்தக்க விஷயம். இதை சொன்னது புராணம். ஹரியங்க வம்சத்திற்கு பிறகு அந்த ஆரிய வர்த்தத்தை சத்திரியர்கள் ஆளப்போவது இல்லை, சூத்திரர்கள் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வார்கள் என்று சொன்ன புராணத்தின் இந்த விஷ்ணு புராணத்தில் அதில் கூட இதை மாற்றலை. விஷ்ணு புராணத்திற்கு உரையா எழுதிய ஆசிரியர்கள் மௌரியன சத்திரியன் அப்படி குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்திய வரலாற்றில் சத்திரியர்களை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. ஆதி சத்திரியர், பாதியில் வந்த சத்திரியன் இங்கே உண்டு.
நம்ம பார்க்கிற வேதகால ஆரியர்கள் ரிக்வேத கால ஆரியர்களில் அனைத்துத்திரிகளும் க்ஷத்திரியர்களும் ஆரியர்கள் தான். அந்த க்ஷத்திரியர்கள் நம்ம பார்க்குறதுல அவங்க வந்து எண்ணிக்கையில் சிறியவர்கள், பின்னால் படையெடுத்து போகிறாங்க. பரவலாக்கிய பிறகு இவர்கள் அந்த எண்ணிக்கை போதவில்லை. இந்தியாவிலிருந்து சுதேச குடிகள் எண்ணிக்கை ஏராளமாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசுகளை அமைத்திருக்கின்றார்கள். தொழில்நுட்பம் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களில் சிலரை இவர்கள் தங்கள் வசப்படுத்தி கொள்கின்றார்கள். அவர்கள் புது க்ஷத்திரியர்களாக மாறுகின்றார்கள். க்ஷத்திரிய அந்தஸ்தை வழங்குகின்றார்கள். நியோ க்ஷத்ரியாஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவது வழக்கம். நியோ க்ஷத்ரியாஸ் மகதத்தை ஆண்ட மன்னர்களை பெரும்பாலும் சூத்திரர்கள் என்றுதான் குறிப்பிடுவார்கள். மகதத்தை பற்றி குறிப்பிடுகின்ற அத்துணை பிராமண அந்த சமகால பிராமண இலக்கியங்களும் மகதம் என்பது இந்த பிராமண தர்மத்திற்கு விரோதமான பகுதி என்று குறிப்பிடுகின்றார்கள். மகதத்தின் பால் சிறப்பு வெறுப்பை காட்டுகின்றார்கள். மகதம் என்பது அங்கே இங்கே இருந்த ஆதிகொடிகள் அல்லது சூத்திர பஞ்சமர்கள் வலுவாக இருந்த பகுதி என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனால்தான் பாகவத புராணத்தில் கூட சிசுபாலனை மிக கொடியவனாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த பகுதியில். ஆகவே உண்மையான ஆரிய சத்திரிகள் வேறு, அவர்கள் போதாமையால் எண்ணிக்கை போதாமையால் உள்ளூரில் பிராமணியத்தை ஏற்க முன்வந்த சில உள்ளூர் மன்னர்களையும் சத்திரிகளாக காண்பித்திருக்கின்றார்கள். ஆனாலும் முன்பிருந்த ஆதி சத்திரிகள் கொடுத்த மரியாதையை கௌரவத்தை இந்த புதிய சத்திரிகள் தருவதாக இல்லை. இதை ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மௌரியனை பற்றி குறிப்பிட்டு மௌரியன் என்ற பெயர் எப்படி வந்தது? மௌரியா என்பது மூரா என்ற பெண்ணின் மகன் மௌரியன் என்பதாக ஒரு குறிப்பு வருகிறது. இந்த மூராவை பற்றி குறிப்பிடுகின்ற சில பௌத்த நூல்களும் இந்த விஷ்ணு புராண உரையாளர்களையும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த மூரா என்பவள் ஒரு வேட்டுவ குலம் அல்லது ஒரு வேடர் குலத்தைச் சேர்ந்த பெண். இந்த பெண் ஒரு நந்தகுல மன்னனை மணந்து கொண்டாள். நந்தகுல மன்னனுக்கு வைப்பாட்டியாக இருந்தாள் என்பதாக கூட உண்டு, இருந்தாள் என்பது ஒன்று. இனி ஒன்று, இந்த மூராவின் கணவன் ஒரு போரில் இறந்துவிடவே இவள் பாதுகாப்பு தேடி பாடலிபுத்திரத்துக்கு ஓடினாள். பிப்பலீவனம் என்ற பகுதியிலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு ஓடினாள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த பாடலிபுத்திரத்தில் ஒரு குழந்தையை ஈன்று அந்த குழந்தையை ஒரு மாட்டு தொழுவத்துக்காரனிடம் விற்றுவிட்டாள் என்பதாக கூறப்படுகிறது. அந்த மாட்டு தொழுவக்காரனிடமிருந்து இந்த குழந்தை ஒரு வேடனிடம் விற்கப்படுகிறது. அந்த வேடனர் வந்து இந்த சாணக்கி இந்த குழந்தையை கண்டு எடுத்து சென்று தட்சசீலத்தில் பயிற்றுவித்து எதிர்கால மன்னனாக உருவாக்கின்றான் என்பதாக செய்து வருகிறது. தந்தையின் பெயரை வைத்து கொண்டு குலத்தை படைப்பது, தன் கோத்திரத்தை படைப்பது ஆரிய மரபு. தாயின் பெயரை வைத்து கொண்டு குலத்தை கோத்திரத்தை உருவாக்க மாட்டார்கள். அது ஒன்று. ரெண்டாவது வரதில் குலகின் என்பது இது வந்து ஒரு கலப்பு மனத்தில் பிறந்த பையன், பிறந்த புதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. நந்த அரசனுக்கும் மூரா என்கின்ற ஒரு வேட்டுவ பெண்ணிற்கும் பிறந்தவன் என்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் இதே புராணங்களின்படியே நந்தர்களே சூத்திரர்கள். நந்தர்கள் சத்திரர் அல்ல, நந்தர்கள் சூத்திரர்கள். மகாபத்மநந்தன் என்பவர் நாவிதன், நாவிதனின் வம்சத்தில் வந்தவர்கள் இவர்கள். மகாத்மன் பரம்பரை, அவர்களே சூத்திரர்கள். இந்த பெயரை இணைப்பதற்கு படாத பாடுபடுகின்றார்கள். பலவேறு விளக்கங்கள் தெரிகின்றார்கள். மௌரியர் பிப்பிலி வனத்தை ஆண்ட மௌரியர் என்ற பிரிவிலிருந்து மௌரியர் என்ற பெயர் வந்தது என்பதுதான் குறிப்பிடுகின்றார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த மௌரியர் இவர்கள் சொல்லுகின்ற ஆரிய சத்திரராக இருக்க வாய்ப்பில்லை, இருந்தால் குலகினராக மாட்டார்கள். புராணங்கள் அதற்கு பிறகு சூத்திரர்கள் எல்லாம் ஆளுவார்கள் என்று சொன்னதற்கு இது முரண்பட்டு போய்விடும். மௌரிய புராணங்கள் மௌரிய காலத்துக்கு பிறகு எழுதப்பட்டவை. ஆகவே அந்த புராண கூற்றின்படி மௌரியர்கள் சூத்திரர்கள். ஒரு சூத்திரனுக்கு பெருமை எப்படி தருவது? இனியும் சொல்லப்போனால் இந்தியாவில், தொன்மை கால இந்தியாவில் முதன் முதலாக ஒரு பேரரசை உருவாக்கியவன் மகாபத்மநந்தன். அந்த நந்தன் தான் வட இந்தியா முழுமையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து தென்னிந்தியா விந்தியத்தையை தாண்டியும் படையெடுத்து வந்தான் என்பதாக செய்திகள் இருக்கின்றன. இதைத்தான் சந்திரகுப்தன் மேலும் விரிவாக்கி நாட்டை விரிவாக்கினான். அசோகன் மீதமிருந்த பகுதிகளை கைப்பற்றுவதற்காக கலிங்கத்தின் மீது படையெடுத்தான் என்பதாகலாம் செய்திகள் வருகின்றன.
முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் சத்திரியர்கள் அல்ல, பிராமணர்கள் அல்ல. முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் சூத்திரர்கள், ஜாதியால் துஜர்கள் அல்லாதவர்கள், வர்ணத்தால் மிக கீழானவர்கள், அல்லது சூத்திரர்களை விட கீழானவர்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் இந்தியாவில் முதல் பேரரசை கட்டி அமைத்தார்கள். இந்த பேரரசை கட்டி அமைப்பதற்கு காரணமே பிராமணர் இந்தியன் சொல்லுகின்றார்கள். சொல்லுவதற்காக ஒரு கதை கட்டிவிடப்படுகிறது. தனநந்தனை வீழ்த்துவேன் என்று இந்த சாணக்கியன் சபதம் எடுத்துக் கொள்வதாக கூறப்படுகிறது. சாணக்கியன் தட்சசீலத்தில் படித்தவன் என்றும், அவன் ஒரு தொழில் தேடி அல்லது பணி தேடி அரசு பணி தேடி இங்கே வந்தவன் என்றும், அந்த நிதி துறையில் இவனை பணிக்கு அமர்த்தியதாக இவன் கோரிய அந்தஸ்து பதவி உயர்வு கிடைக்காதன் அதை கேட்டதினால் வெளியேற்றப்பட்டதாகவும், அதனால் வெகுண்ட சாணக்கியன் நந்தவம்சத்தை ஒழிப்பேன் என்று சபதம் ஏற்றதாகவும், அதற்காக ஒரு சந்திரகுப்த மௌரியனை தோற்றுவித்ததாகவும், அவனை கருவியாக கொண்டு நந்தனை வீழ்த்தியதாகவும் கதைகள் இந்த புராண இல்லை புராணத்தினர்கள் கூட இது இல்லை பிற்கால குறிப்புகள் வருகின்றன. இதை முத்ரா ராட்சசன் நூல் சொல்லுகிறது. இதை அப்படியே வரலாறாக ஏற்றுக்கொள்வது என்ற என்ன பொருள்? இந்தியாவில் எந்த ஒரு சாதனையாளன் பின்னாலும் ஒரு பிராமணன் இருந்தே ஆக வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தெர் இஸ் எ உமன் பிஹைண்ட் எவ்ரி கிரேட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகச்சிறந்த சாதனையாளன் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்க வேண்டும். பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்காக சொன்னது அப்படி, அவங்கள கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி சொன்னது. இங்கே இந்தியாவில் பிராமணர் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற ஒரு கருத்தை நம் மூளையில் திணிப்பதற்காக பல கற்பனை கதைகள் உருவாக்கப்பட்டன. அந்த கதைகள் வரலாறாக மாற்றப்படுகின்றன. அத்தகைய வரலாறு தான் இந்த சந்திரகுப்த மௌரியன் என்பவனை சாணக்கியன் கண்டெடுத்து, சிறுவனாகிறவர்கள் சாணக்கியன் கண்டெடுத்து தட்சசீலத்திற்கு கொண்டு சென்று பயிற்சி கொடுத்து அவனை திரும்ப அவனுக்கு ஒரு படை அமைத்து தனந்தனன் போரிட வைத்து வெற்றி பெற்றான் என்பதாக வருகிறது. சரி, இது ஒரு கதை. இந்த கதையை வந்து வரலாறு கதையை வந்து நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும், தவறில்லை. ஆனால் வரலாறாக எடுப்பதற்கு முன்னால் சில சான்றுகளை நாம் கண்டாக வேண்டும். இதுக்கு என்ன சான்று இருக்கு? சமகால சான்று ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சந்திரகுப்தன் காலத்தை பற்றி சிறப்பு இந்திய வரலாற்று எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்திய வரலாற்றின் காலக்கணிப்பே சந்திரகுப்தன் காலத்தில் தான் தெளிவாகிறதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்னால் மன்னர்களை பற்றி குறிப்பெல்லாம் இருக்கே, ஆனால் எந்த நிகழ்வையும் நீங்கள் தொகுத்து கொடுக்க முடியாது, எந்த கால வரையறையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் 10,000 வருஷம் இருந்தான், தசரதன் 50,000 வருஷம் இருந்தான் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம அறிவுக்கு பொருந்தாத கட்டுக்கதைகளாக இருக்குது. அப்போ இந்திய வம்சங்களின் காலங்களை நிர்ணயிப்பதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது வருகின்றது. 327 அலெக்சாண்டர் படையெடுக்கிறார். இங்கே படையெடுத்து 2 ஆண்டு காலம் இங்கே இருந்துட்டு அப்புறம் திரும்ப போய் 323 இறந்து போயிறார். அவர் கிமு 323 பேபிலோனில் இறந்து போகிறார். இதில் ஏன் அதை நம்ம எழுத்துக்கிறோம்னா, கிரேக்கர்களிடம் நடவடிக்கைகளை குறித்து வைக்கின்ற பதிவு செய்கின்ற பழக்கம் மரபு உண்டு. கிரேக்க மரபுகள் நிகழ்வுகள் பதிவு செய்யப்படும், குறிப்பிடப்படும், அதை வைத்து கொண்டு புத்தகங்கள் எழுதப்படும் ஒன்று. அலெக்சாண்டர் கூட மிகச்சிறந்த அறிஞர்கள் உடன் வந்தார்கள், அவர்கள் எழுதி வைத்த குறிப்புகள். அலெக்சாண்டருக்கு பிறகு வந்த கிரேக்கர்கள் அவர்கள் எழுதி வைத்த குறிப்புகள். அப்போ சந்திரகுப்தன் மௌரியன் காலத்தில் கிரேக்க சில தளபதிகள் இங்கே இருந்திருக்கின்றார்கள். அந்த அலெக்சாண்டருடைய பேரரசை பங்கிட்டு கிடக்கு பகுதியைக்கு தலைவனாக மாறிய செலியூக்கஸ் என்பவனும் அவன் சமகாலத்தில் இருந்திருக்கின்றான். செலியூக்கஸ் நிக்கேட்டார் என்பவருடன் போரிட்டு இருக்கின்றான். அதன் போரின் விளைவாக சில இந்திய பகுதிகளை செலியூக்கஸ் இழந்து விட்டான். ஆனால் திருமண உறவு இரு வம்சத்திடையே ஏற்பட்டது. செலியூக்கஸ் நிக்கேட்டாரின் தூதுவன் மெகஸ்தனிஸ் பாடலிபுத்திரத்துக்கு அனுப்பப்பட்டான். சில ஆண்டுகள் அவன் இங்கே இருந்திருக்கின்றான். இங்கே இருந்து இந்தியாவை பற்றி குறிப்புகள் எழுதி தனது அரசனுக்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த குறிப்புகளின் தொகுப்பு தான் இண்டிகா என்ற நூல். மெகஸ்தனிஸ் டைமாக்கஸ் என்ற ஒருவன் இருக்கின்றான். சந்திரகுப்த மௌரியனுக்கு பின்னால் வந்த அந்த பிம்பிசாரன், அந்த பிம்பிசாரனை அந்த அரசவையிலும் டைமாக்கஸ் இருந்திருக்கின்றான்.
இவரும் குறிப்புகள் எழுதியிருக்கின்றார். இவர்கள் சந்திரகுப்த மௌரியன் நிறைய எழுதியிருக்கின்றார்கள். அலெக்சாண்டர் குறிப்புகளிலேயே சந்திரகுப்தன் சந்திரகோட்டாஸ் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார். சந்திரகோட்டாஸ் என்று அலெக்சாண்டரை சந்தித்ததாகவும், சந்தித்து நந்தர்களை எதிர்ப்பதற்கு அவர்கள் படை உதவியை வேண்டியதாகவும் இந்த செய்திகள் வருகின்றன. ஆனால் சந்திரகுப்த மௌரியனது அந்த நடைமுறைகளால் வெறுப்புண்ட அலெக்சாண்டர் அவன் மீது எரிச்சல் கொண்டு கைது செய்யுமாறு உத்தரவிட்டதாகவும், அங்கிருந்து எப்படி அவன் தப்பித்து விட்டதாகவும் குறிப்புகள் வருகின்றன. இந்த காலம் தெளிவாகிறது. கிரேக்கர்கள் ஏராளமாக எழுதியிருக்கின்றார்கள். அந்த கால நிகழ்வுகளை பற்றி, மனிதர்களை பற்றி, அந்த கால சூழல்களை பற்றி நிறைய எழுதியிருக்கின்றார்கள். மெகஸ்தனிஸ் பாடலிபுத்திரத்திலேயே இருந்தவன், சந்திரகுப்தன் அரசவையில் இருந்தவன், இருந்து இந்த நாட்டை பற்றி எழுதியவன், மக்களை மன்னர்களை பற்றி எழுதியவன். அந்த இண்டிகா என்பது ஒரு முழு நூலாக இன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் கூட அதன் பெரும் பகுதிகள் பிறரால் கையாளப்பட்டு அவை கிடைக்கின்றன, பெரும் பகுதிகள் கிடைக்கின்றன. அவற்றின் மூலமாக நிகழ்வுகளை நம்மால் அறிய முடிகிறது. அர்த்தசாஸ்திரத்தில் எந்த நிகழ்வும் கிடையாது, எந்த நிகழ்வு போகிற பற்றியெல்லாம் செய்தியே கிடையாது. ஆனால் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் இதெல்லாம் செய்திகள் உண்டு. அந்த செய்திகளின் வந்து சந்திரகுப்தனது சாதனைகள், அவனும் ஒரு மிகத்த கீழான நிலைமையிலிருந்து மன்னனாக மாறியவன் என்று குறிப்பு அங்கே வருகிறது. அதற்கு முன்னால் வந்து பரம்பரையாக மன்னன் அல்ல என்ற குறிப்பு வருகிறது. தனது முயற்சியால் பேரரசை உருவாக்கியவன் என்ற முயற்சி என்ற குறிப்பு வருகிறது. சந்திரகுப்தனை பற்றி குறிப்பு வருகிறது. அவனது அரசாட்சி எப்படி நடக்கிறது என்பது பற்றி குறிப்பு வருகிறது. எத்துணை அமைச்சர்கள் இருந்தார்கள், எப்படி ஆளப்பட்டது, எத்துணை துறைகள் இருந்தன, அந்த துறைகளுக்கு தலைவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், எத்துணை வரிகள் வசூலிக்கப்பட்டன, எத்துணை விதமான படைகள் இருந்தன, அந்த படைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டன, அதை நிர்வாகம் செய்வதற்கு ஏற்பட்ட அமைப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் நிறைய குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எந்த குறிப்பிலும் சாணக்கியன் கிடையாது, கௌட்டில்யன் கிடையாது. உண்மையிலேயே சாணக்கியன் என்ற ஒருவனால் தான் சந்திரகுப்த மௌரியன் அரசாட்சிக்கு வந்து அவனுக்கு அமைச்சராகவும், அவன் காலத்துக்கு பிறகு பிம்பிசாரனுக்கு அமைச்சராகவும் இருந்தான் என்று இவர்கள் கூறுகின்றது கூற்று உண்மையாக இருக்கிறார். கௌட்டில்யனை எப்படி விட்டு இருக்க முடியும், சாணக்கியனை எவ்வாறு இவர்கள் புறக்கணித்திருக்க முடியும்? மெகஸ்தனிஸ் மட்டுமல்ல, டைமாக்கஸும் இருந்திருக்கின்றார். அவரும் எந்த சாணக்கியனை பற்றியும் குறிப்பிடுதலை. மௌரிய மன்னர்களின் திறனை பற்றி எழுதியிருக்கின்றார், ஆட்சி செய்கின்ற திறனை பற்றி எழுதியிருக்கின்றார், மற்ற பல விஷயங்களையும் கொடுத்தினார். எவ்வாறு அரண்மனை நிர்வாகம் செய்யப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார். மன்னனுக்கு அரண்மனையில் பாதுகாவலர்களாக ஆயுதம் தாங்கிய பெண்டிர் இருந்தார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். எவ்வாறு இந்த உளவுத்துறை செயல்பட்டது என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். நாலு வகை படைகள் இருந்ததை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒரு கப்பல் படையும் கூட இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். அந்த கப்பப்படை நிர்வாகம் செய்வதற்கு இருந்த அமைப்பை பற்றி குறிப்பிடுகின்றார். எங்கும் சாணக்கியன் கிடையாது. இந்த அர்த்தசாஸ்திரத்தில் கப்பல் படை அமைப்பு பற்றி ஒரு துளி கூட கிடையாது. இதற்கு பிறகு நியார்க்கஸ், அலெக்சாண்டர் வந்தவர்கள், பின்னால் வந்தவர்கள் ஆகியவர்கள், ஜஸ்டின் என்ற கிரேக்க ஆசிரியர், இவர்களெல்லாம் மௌரிய பேரரசை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அனைத்திலும் சந்திரகுப்த மௌரியன் உண்டு, பிம்பிசாரன் உண்டு, அசோகன் உண்டு, பலர் உண்டு. ஆனால் சாணக்கியன் கிடையாது, கௌட்டில்யன் கிடையாது. வேறு சில தனி நபர்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் குறிப்பிடத்தக்க மனிதர்களாக அன்று சாணக்கியன் இருக்கவில்லை என்பது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. சமகால சான்றுகளில் இல்லாத ஒருவனை இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு அவன்தான் காரணம் என்று சொல்லுவது என்பது என்ன? இரண்டு பாடங்களை நம் மூளையில் அவர்கள் ஏற்ற பதிவு செய்ய விரும்புகின்றார்கள். ஒன்று, பிராமணனை பகைத்தால் பேரரசு கூட வீழ்த்தப்படும். வட இந்தியா முழுமையும் தன்னிடின் கீழ் ஆண்ட நந்தன் வீழ்த்தப்பட்டது சாணக்கியனால் என்பது, அவனை பகைத்து கொண்டதால் என்பதாக ஒரு செய்தி வருகின்றது. இரண்டாவது, எந்த ஒருவனும் உயர்வு பெற வேண்டுமென்றால் பிராமணனை சார்ந்தே இருக்க வேண்டும் என்பது. பிராமணன் உதவியின்றி எவனும் மேலே வர முடியாது, முன்னேற முடியாது என்பதாக ஒரு செய்தி வருகின்றது. இந்த பிராமணிய அந்த உச்சத்தை நம் மூளையில் புகுத்துவதற்குத்தான் இத்தகைய கதைகள் உருவாக்கப்பட்டன. இதில் ரொம்ப வலிஞ்சு கட்டிட்டு புத்தகங்களெல்லாம், இதில் அர்த்தசாஸ்திர செய்திகள்லாம் மௌரியகால செய்திகள் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. யுக்தாங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. யுக்தாங்கிற அமைப்பு இதுலேயும் இருக்குது பாருங்கள், அதுலேயும் இருக்குது போகுதுங்க.
இந்த குடியரசு கணங்களை பற்றி இவர் சொல்ல கணங்களை ஒடிக்கணும் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யுக்தாங்கிறது ஒரு ஏறக்குறைய ஜில்லா மாதிரி, ஒரு மாகாணம் மாவட்டம் பிரிக்கிறபடி யுக்தா என்ற அமைப்பு. இது குப்தர் காலத்திலையும் இருக்கு. இந்த மௌரியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஏறக்குறைய பாரசீக ஆட்சி முறையினால் சிறிது மாற்றப்பட்ட நந்தர்கால ஆட்சி முறை தான் இது. பாரசீக ஆட்சியின் முறைகளையும் இவர்கள் சேர்த்து கொண்டார்கள், மௌரியர்கள் அப்படி தான் பண்ணாங்க. இந்த ஆட்சி முறைகள் அந்த சொல்லாக்கங்கள் ஏறக்குறைய குப்தர் காலம் வரைக்கும் தொடருது. ஆனால் இது மௌரியர் காலத்திலாம் இருந்ததுன்ட்டு இவங்க திரும்ப திரும்ப ஒரே பைய பத்து ரூபா சொன்னால் உண்மையாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யுக்தாங்கிற ஒன்று வச்சு அப்படி எதுவும் கிடையாது. இந்த நகரங்கள் ஒரு கூட்டு நகர சபையால் நிர்வாகம் செய்யப்பட்டனு மெகஸ்தனி சொல்கிறார். ஆனால் இங்கே அர்த்த சாஸ்திரத்தில் நகரத்தை ஆட்சி செய்பவன் நகரத்தியட்சகா என்ற தலைவன்கிறார். ஏன்னா இந்த ஒரு குழு முறையை கௌட்டில்யர் ஏற்றதே கிடையாது. ஆலோசகர்களை தவிர வேற கூட்டு முறையில் இருக்க முடியாது. எல்லாம் அதிகாரம் ஒற்றை தலைமையின் கீழ் இருக்க வேண்டிய என்பதான அர்த்த சாஸ்திரம். இது அங்கே பொருந்தாது. இது பெரும்பாலும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வர சமூக குறிப்புகள் வரதில் பௌத்தர்களை பற்றி இழிவாக அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. பௌத்தர்கள் மட்டுமல்ல, ஜைனர்களை பற்றியும் இவர்கள் இழிவாக குறிப்பிடுகின்றார்கள். உதாரணமாக, துறவரம் மேற்கொள்ள முனைகின்ற இளைஞர்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்ட்டு அர்த்த சாஸ்திரம் சொல்லுது. வீட்டில் இருக்கிற அந்த திடீர்னு எல்லாம் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு காட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அவன் நமக்கு உடைக்க கடமைப்பட்டவன், அரசுக்கு உடைக்க கடமைப்பட்டவன். இவன் துறவை வாங்க முடியாது. ஏன்னா பிராமணிய கருத்துப்படி துறவரம் என்பது பிராமணனுக்கு மட்டுமே உரியது. அவனுக்கு தான் நான்கு ஆசிரமங்கள் இருக்குது: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். இந்த மூன்றுக்கு தகுதி. பிரம்மச்சரியத்தில் த்விஜன் பூணூல் போடுற தகுதி பிராமணனுக்கு. அந்த பூணூல் போடும் கிரகஸ்தன் குடும்ப வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் பொது வாழ்க்கை, சந்நியாசம் ஆகிறார். மற்றவனுக்கு இந்த தகுதி கிடையாது. ஆனால் இந்த சமணமும் பௌத்தமும் விரும்புகின்ற எவரும் அவர்கள் துறவு மேற்கொள்ள முடியும். ஆணும் பெண்ணும் துறவு மேற்கொள்ள முடியும். துறவு என்பது பொதுமையாக்கப்பட்டது. இது சமணத்து இந்த சமண பௌத்த தத்துவங்களுக்கும் பிராமணியத்திற்கும் மோதல்கள் அப்பொழுதும் இருக்கிறது. இதை மெகஸ்தனிஸ் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? அந்த மௌரிய சபையில், மௌரிய ஆட்சியில் ஏழு விதமான சமூக பிரிவுகள் சொல்லிட்டு முதல் பிரிவு தத்துவவாதிகள் சொல்கிறார். அந்த தத்துவவாதிகள் சொல்கிற சமயத்தில் பிராமணர்களை சொன்ன இவர் சிரமணர்களையும் சொல்கின்றார். பிராஷ்மணாஸ்ன்னு அந்த கிரேக்க மொழியில் சொல்கிறாங்க. சரமானஸ் அப்படின்ட்டு சிரமணர்களை குறிப்பிடுறார். அதில் சொல்ல பிராஷ்மணாஸ்ன்னு சொல்ல பிராமணர்கள் வசதியாக வாழ்ந்தார்கள், பட்டாடை உடுத்தி வாழ்ந்தார்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். இவர்கள் புரோகிதர்களாகவும் இருந்தார்கள், பூசகம் செய்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே சமயத்தில் சிரமணர்கள்னு சொல்கிற இந்த துறவிகள், பௌத்த சமண துறவிகள், இல்வாழ்க்கையை துறந்து பொது வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்தார்கள், அவர்களுக்கு மருத்துவம் செய்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த முதல் அங்கே இருக்கு. அதுலேயும் அவங்க பிராமணர்கள் ஒடிக்கப்படவில்லை, இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் மட்டுமே ஆலோசனை இருக்க முடியும் என்ற நிலைமை அப்பொழுது இருக்கவில்லை. பிறர் வந்து விடுகின்றார்கள். நந்தர் காலத்தில் நந்தர் மேலே இவங்களுக்கு என்ன கெடுப்பு? பிராமணிய எடுத்தாலும் என்ன கெடுப்பு? நந்தர்கள் பெரும்பாலும் சமணத்தை ஆதரித்தவர்கள். நந்தர்கள் ஒரு சில நந்தர்கள் பௌத்தத்தையும் ஆதரித்தார்கள். இந்த சிரமண தத்துவங்களை எடிச்சிங்கிறதே அஜாதசத்ரு காலத்திலே வந்துடுச்சு. பிந்துசாரனும் அஜாதசத்ருவும் மகாவீரரையும் கௌதம புத்தரையும் நேரடியாக பார்த்தவங்க, அவர்கள்ட்ட உபதேசங்கள் கேட்டவர்கள். அந்த எடிச்சு அங்கே வந்துடுச்சு. பிறகு சிசுநாக வம்சம் வந்த பிறகும், நந்தர்கள் வந்த பிறகும் அவர்கள் அரசு என்பதுவே பெரும்பாலும் இந்த சிரமண தத்துவங்களை பரப்புவதற்கு தனது செல்வத்தை செலவிட்டது. பிராமணர்களுக்கு ஏறக்குறைய எரிச்சல் ஊட்டிய வம்சங்கள் இது. அர்த்த சாஸ்திரத்தில் அந்த எரிச்சல் வெளிப்படுது. அப்போ இங்கே இவன் கேட்குறாங்க, பார்த்தீங்களா, பௌத்தர்களை பற்றி குறிப்பிடுறார், பார்த்தீங்களா,
அப்போது அந்த இடத்துல வந்து பௌத்தம் வந்து எழுச்சி விடாத காலத்தில் தானே இது எழுதியிருக்கணும். எழுச்சி விட்ட காலத்தில் பௌத்தம் எடுத்து இவங்க எழுதியிருக்க முடியாது இல்லையான்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன விஷயம்னா, மௌரியர் காலத்தில் பிராமணிய முன்னாலே இல்லை, சமணம் பௌத்தம் ரெண்டுக்குள்ளே தான் போட்டி. பெரும்பாலான நந்தர்கள் சமணர்களாக இருந்தாங்க. இது எப்படி எழுதப்பட்டிருக்க வேண்டும்? மௌரிய காலத்தில் எழுதப்படாது. இந்த நிலைமைங்கிறது குப்தர் காலத்தில் நிற்கிது. குப்தர் காலத்தில் பௌத்தம் வீழ்ச்சி அடையுது. பௌத்தத்துக்கு அரசு ஆதரவு இல்லை. இனியும் சொல்லப்போ நான் சுங்கன் காலத்திலே பௌத்தர்கள் வந்து வேட்டையாடப்பட்டார்கள், தலை துண்டிக்கப்பட்டார்கள். ஒரு பௌத்தன் தலைக்கு இப்போ 1000 பொற்காசுன்னு புஷ்யமித்ர சுங்கன் அறிவிக்கிறான். அந்த அளவுக்கு பௌத்தர்கள் நாடு முழுக்க வேட்டையாடப்பட்டார்கள். அசோகன் காலத்திலே தான் பௌத்தம் வந்து நடத்தம் கிடையாது. பௌத்தமும் சமணமும் ஏற்கனவே இடிச்சு விட்டு விட்டன. அசோகன் அதற்கு தேசம் கடந்த ஒரு முக்கியத்துவத்தை அளித்தான். அதுதான் அசோகனுடைய சிறப்பு. இந்தியாவுக்குள்ள மட்டும் இருந்த பௌத்தத்தை இந்தியாவுக்கு வெளியே அனுப்புகிறான். மகதத்துக்குள்ளே இருந்த பௌத்தத்தை தென்னாட்டுக்கு அனுப்புகிறான். அதுதான் வந்து அசோகனுடைய சிறப்பு. பௌத்தம் வந்து வீழ்ச்சி விட்டுற காலத்தில் எழுதப்பட்ட காரணத்தினால்தான் பௌத்தத்தை இவர் அவ்வாறு இகழ்ந்து அர்த்தசாஸ்திரம் எழுதியிருக்க முடியும். எழுதியவர் காலம் பௌத்தம் வீழ்ச்சியடைகின்ற காலம், குப்தர் காலம் பௌத்தம் வீழ்ச்சியடைகின்ற காலம். அது மட்டும் இல்லை, அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லுது படைகளை எப்படி கட்டமைப்பது அப்படின்ட்டு. அர்த்தசாஸ்திரம் சொல்லுது 5 வகையாக இந்த படைகளை கட்டமைக்கலான்னு இவர் சொல்கிறார். 5 வகையாக படைகளை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வகை படை கட்டமைப்பில் இவர் சொல்கிறார் என்னென்ன அப்படின்ட்டு குறிப்பிடுறார். 1, முதல் பகுதி சோரா. சோரா அப்படிங்கிறாங்க. சோரான்னா திருடர்கள் அர்த்தம். வழிப்பறி கொள்ளைக்காரர்கள், திருடங்க கொள்ளைக்காரன், இவங்களையெல்லாம் நம்ம படை வீரர்களாக சேர்த்துக்கணும் அப்படின்னு முதல் பகுதி. 2 பகுதி மிலேச்சர். மிலேச்சர்னா வெளிநாட்டுக்கார அந்நியன். மிலேச்சர்களை ஒரு படைப்பிரிவாக சேர்த்துக்க அப்படிங்கிறார். 3, சோர கணாசன்ட்டு. சில இனப்பிரிவுகளே வந்து திருட்டு பிரிவாக இருக்கும், கொள்ளையடிக்கிற கும்பலாக இருக்கும், அந்த கணங்களே உங்களோட சேர்த்துக்க அப்படிங்கிறார் இவர். 4, என்ன சொல்கிறாருன்னா இந்த காடுகளில் உறைவர் ஆதிவிகாஸ் அப்படின்னு சொல்லவோட இந்த காடுகளோட பழங்குடியினர், இவங்களை படைகளை படை வீரர்களாக சேர்த்துக்க அப்படிங்கிறார். 5 சொல்கிற இடத்துல இவர் சொல்ல சஸ்திரோப ஜீவி அப்படிங்கிறார். சஸ்திரோப சாஸ்திரம் வேற, சஸ்திரம் வேற. சாஸ்திரம்னா நூல், சஸ்திரம்னா ஆயுதம். ஆயுதத்தால் வாழ்க்கை நடத்துபவர்கள் சஸ்திரோப ஜீவி கணா அப்படிங்கிறார். சஸ்திரோப ஜீவிகள்னு சொல்லிட்டு அதை குறிப்பிடுறாரு, யாரெல்லாம் சஸ்திரோப ஜீவிகளாக வர்றான்ட்டு. அப்போ அந்த சஸ்திரோபி ஆயுதத்தாலே வாழ்க்கை நடத்துகிறவங்க யாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் சாகர். சாகர்னு ஒரு பிரிவு. பிறகு வந்து யவனர். யவனத்திலேயும் கிரேக்க ரோமானியர்கள் தான் யவனர்னு வர்றவங்க. கிராதர், பெரும்பாலும் மலைவாழ் மக்கள் கிராதர். அப்புறம் வந்து காம்போஜர், இதெல்லாம் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க. காம்போஜர், பாரசீகர், உங்களுக்கு தெரியும் பாரசீகர் யாருன்னு. 4, பாலிகாஸ், இன்றைக்கி சொல்கிற ஆப்கானிஸ்தானுக்கு மேற்கில் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் பாலிகாஸ். இவங்களையெல்லாம் படை, இவங்கள்லாம் சண்டை போடுறதே வாழ்க்கையாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஆப்கானிஸ்தானில் இந்த பழங்குடி பிரிவினை அனைவருமே எப்பொழுதும் போரிட்டு கொண்டிருப்போம், யாருக்கும் அடங்கம் இருப்போம். இவரெல்லாம் படைகளாக மாற்றுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சரி, ஆனால் என்ன வேதுன்னா சாகங்கிற இனம் இந்தியாவில் கிமு 1900 தான் நுழையுது. குப்தர் காலம் வரைக்கும் சாகர், குப்தர் காலத்து பின்னாலேயே சாகருங்கிறவங்க ரொம்ப வலிமையோடு இங்கே இருக்காங்க, பல இடங்களை கைப்பற்றுறாங்க. ருத்ரதாமன் சகசத்ரபா அப்படின்னு இருக்காங்க. ருத்ரதாமன் அவன் ஒரு கல்வெட்டை எழுதி வச்சுருக்கான், அவன் பிராமணியத்தை ஏற்றுக்கிட்டவன். சாகர்கள் குப்தர் காலத்தில் சாகர்களோட தான் போர், சாகாரின்னு பட்டம் சந்திரகுப்தனுக்கு வந்திருக்கு. அப்போ சாகர் இல்லாத காலத்தில் இது எழுதப்படலை, சாகர் வந்தப்புறம் எழுதப்பட்டிருக்கு. சாகர் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது குப்தர் காலத்தில். அதனால் கிபி 2-3 தான் இது எழுதப்பட்டிருக்கணுமே தவிர கிமு 4 எழுதப்பட வாய்ப்பே இல்லை. சாகர் அப்போ வரவே இல்லை. வராத சாகர்களை எப்படி குறிப்பிட முடியும் இவங்க? குறிப்பிட முடியாது. சீனாவை பற்றி அர்த்தசாஸ்திரம் குறிப்பிடுது. சீனத்தை பற்றி முதல் குறிப்பே கனிஷ்கன் காலத்தில் தான் இருக்குது. கிபி 1900 தான் வருது. ஏன்னா அங்கே சீனாவோட கொஞ்சம் மோதல் ஏற்படுது, போரிடுறாங்க, அதில் தான் வருது. சீனத்தை பற்றி மௌரிய காலத்தில் எந்த குறிப்பும் கிடையாது.
இதெல்லாம் குறிப்பிடுறவங்க யோசிக்கணும் இல்லையா, எந்த காலத்தில் வந்திருக்கணும்ட்டு. அர்த்தசாஸ்திரத்தை எப்படியாவது மௌரியன் காலமாக மாற்றணுங்கிறதுனால எந்த வரமுறையும் கண்டுக்காமல் திரும்ப திரும்ப ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி சொல்லியே 10 முறை சொன்னால் இந்த பொய்யும் உண்மையாயிருந்த கோயபெல்ஸ் வேலையே இதில் காமிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து ரெண்டு, ஒன்று ஒரு சூத்ர சாதனையாளனை க்ஷத்ரியனாக மாற்றுறாங்க, ரெண்டாவது அந்த க்ஷத்ரிய சாதனைக்கு பின்னால் ஒரு பிராமணனை கற்பிக்கிறாங்க, மூணாவது அந்த கற்பனையான பாத்திரத்தை ஒரு பெரும் நூலாசிரியனாக மாற்றுறாங்க. அந்த நூலாசிரியன் பேர் கௌட்டில்யன் விஷ்ணுகுப்தன், இவன் சாணக்கி. சாணக்கியனை பற்றி குறிப்பிட்றதுல எங்கேயும் விஷ்ணுகுப்தன் குறிப்பு வரல. அப்போ இரண்டு மாறுபட்ட நபர்களை ஒரே நபராக பண்ணுற இந்த விட்டலாச்சாரிய வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பாதாள வரைய படம் மாதிரி இதை மாற்றி விட்டுருக்காங்க. மாற்றி விட்டுட்டு ஒரு தொன்மங்கூட இல்லை. விஷ்ணு புராணம் சொல்லிச்சின்னு கடைசியில் பார்த்தா, அந்த நூலில் ஆர்ஜி மஜும்தார் எழுத நூலில் பார்த்தா, விஷ்ணு புராண உரையாசிரியர் எழுதினதை சொல்கிறார். விஷ்ணு புராணத்தில் கூட வரல. எல்லா புராணத்துலேயும் ஒன்று வந்து குப்தர் காலம் வரைக்கும் எந்த புராணமும் நீட்டிக்கலை, குப்தர் காலத்தில் எழுதப்பட்டது, அதுக்கு மேலே எந்த வம்சத்தையும் குறிப்பிடலை. ஒன்று எல்லா புராணம் ஒன்று சொல்லிச்சு, க்ஷத்ரியனா அந்த ஆதி காலத்தில் க்ஷத்ரியனுக்கு பிராமணனை தான் போட்டி. அப்போ பிராமணனை ஒழிக்கிறதுக்காக பிராமணனை பகைச்சிட்டு நடக்கிறது வேறங்க, பரசுராமன் கதையெல்லாம் கட்டி விட்ட காலங்கள் உண்டு. அதனால் சூத்ரன் பதவிக்கு வரதில் இவங்க வந்து ஒரு விதமான ஒரு ஆத்ம திருப்தியோடு பார்த்தாங்க. பார்த்தியா நீ வீழ்ச்சி அடைஞ்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீழ்ச்சிக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக கதைகளை கட்டி விட்டாங்க. அதற்கப்புறம் இந்த குப்தர்கள் கூட க்ஷத்திரியர் கிடையாது. குப்தன்கிற அடைமொழியை நமக்கு இருக்குது, குப்தர் கூட க்ஷத்திரியர் கிடையாது. ஆனால் பிராமணியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நடைமுறைப்படுத்தவர்கள், முதன் முதலாக சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தவர்கள் குப்தர்கள். இந்த குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்களோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அர்த்தசாஸ்திரம் ஏறக்குறைய அதே காலத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியும். இந்த காமசூத்ரா அந்த நூல், அதை குறிப்புகள் அர்த்தசாஸ்திரத்தில் பார்க்கலாம். காமாந்தக நீதிசாரான ஒரு நூல், நீதிசாரம் இதே ஏறக்குறைய இதே மாதிரியான நூல், அதுவும் வருது. யக்ஞ வாழ்க்கைய சுமதி இதோடு ஒத்துப்போகுது, புராணங்கள் இதோடு ஒத்துப்போகுது. நம்ம பார்க்குறதுல குப்தர் காலத்தோடு ஒத்து போகிற அர்த்தசாஸ்திரத்தை மௌரியர் காலமாக மாற்றுறது எதற்காகன்னா, இவர்களுக்கு ஒரு கதாநாயகன், பிராமண கதாநாயகன் தேவைப்படுறோம். அந்த பிராமண கதாநாயகனை இவங்க வந்து சாணியை வச்சு பிள்ளையாரா பண்ணுறபடி இதை உருவாக்கியிருக்காங்க. எங்கோ ஒருதில் வர சாணக்கியன் குறிப்பை, இந்த குறிப்பை வச்சுட்டு இவங்க பண்ணுறாங்க. ஒரு வரலாறு எழுதுவதற்கு சமகால சான்றுகள் தேவை, அந்த சான்று நம்பகத்தன்மையோடு கூடிய சான்றுகள் தேவை. இங்கே சமகால சான்றுகள் சாணக்கியனை குறிப்பிடவில்லை, கௌட்டில்யனை குறிப்பிடவில்லை. சமகால சான்றுகள் சந்திரகோட்டாசுங்கிற சந்திரகுப்தனை குறிப்பிடுது. அந்த சந்திரகுப்தன் அவன் முயற்சியால் ஒரு பேரரசை உருவாக்கணுங்கிறது. அந்த சந்திரகுப்தன் பரம்பரை அரசத்தில் வந்தவன் இல்லைங்கிற குறிப்பிடுது. ஒரு சூத்ரனுக்கு பெருமை வரக்கூடாதா? சூத்ரன் ஆட்சி செய்ய முடியாதா? கீதையினுடைய தர்மத்தை மீறி சூத்ரன் ஆட்சிக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த வரலாற்றை திரிபு செய்பவர்கள் கற்பனை பாத்திரங்களை வைத்து கொண்டு கதையடிக்கின்றார்கள். அந்த கதையை வரலாறாக ஏற்றுக்கணும்னு இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறாங்க. நியாய உணர்வு கொண்டவர்கள், உண்மை தேடுதல் உறுதியாக இருப்பவர்கள் இந்த விதண்டாவாதங்களை புரிந்து கொள்வார்கள். சாணக்கியன் வேறு, கௌட்டில்யன் வேறு. கௌட்டில்யன் அமைச்சனாக இருந்தவன் எழுத்தாளனாக இருந்தான் என்ற குறிப்பு எங்கேயுமே கிடையாது. எழுதியவன் அமைச்சனாக இருந்தான் குறிப்பு எழுதிய புத்தகத்திலும் கிடையாது. நீங்கள் இவன்தான் அவன், அவன்தான் இவன் அப்படின்னா, எவன் யார் என்பதை பற்றி இருவரையும் நாம் இப்பொழுது கேள்விக்குள்ளாக்க வேண்டியது. ஒன்று கற்பனை பாத்திரம், ஒன்று பிற்கால பாத்திரத்தை முற்கால பாத்திரமாக மாற்றுவது. இரண்டுமே ஒரு கொடிய உள்நோக்கம் கொண்டு உருவாக்க திரிக்கப்பட்ட கதைகள். என்ன உருவாக்கம் என்றால், இந்தியாவில் துஜர்களை தவிர வேறு யாரும் சாதனையாளர்களாக இருக்க முடியாது என்ற ஒரு பொய்யான வக்கிரமான தத்துவத்தை வரலாற்று பதிவாக மாற்றுவதற்கான முயற்சி. இதைத்தான் சாணக்கிய சபதம் என்று கூறப்படுகின்ற அந்த கதாபாத்திரம் நமக்கு தெரிகிறது. உண்மையில் சாணக்கிய தினம் என்பது மக்கியவெல்லிசம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு கொடுங்க ஒரு கோணல் புத்திக்காரனை எவ்வாறு நீங்கள் அதிபுத்திசாலியாக சொல்லுகின்றீர்கள்? புத்திச அறிவுடையவன் என்பது வேறு, கொடுமதியாளன் என்பவன் வேறு. இரண்டுக்கும் அறிவு இருக்குது.
ஒரு அறிவாளி அறிஞன் என்று யாரை ஏற்றுக்கொள்கின்றோம்? அது எப்பொழுது மக்களுக்கு உதவிகரமான ஒரு சொல்லப்போனால் ஒரு மேன்மையான நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுகின்றன, ஒரு இணைப்பு தத்துவக்காக கொண்டு வரப்படுகிறது, அப்படிதான் அதை அறிஞன் ஏற்றுக்கிறோம். அறிஞர்கள் கொடுமை செய்வதற்காகவே அறிவை பயன்படுத்தினா கொடுமதியாளர்களை, கோணல் புத்திக்காரர்களை நாம் அறிஞர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் அர்த்த சாஸ்திரம் ஒரு பெரிய தத்துவமல்ல, அது சொல்லப்போனால் தலைப்பே வந்து தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஒரு மக்களாட்சி காலத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நூல் அர்த்த சாஸ்திரம் என்பது. மூன்றாவது, இந்த அர்த்த சாஸ்திரம் என்பது பிராமணனை சார்ந்திருக்கின்ற அரசனை வலிமைப்படுத்துகின்ற காரணத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதை மக்கள் புரிந்துகொள்ளணும். வரலாற்று தெரிவு நிறைய இருக்குது. இதில் இந்த சாணக்கிய தெரிவுங்கிறது உச்சகட்டம். இந்திய வரலாறு சான்றோடு ஆரம்பிக்கிறது மௌரிய காலம். அந்த சான்றிலேயே வேறு திரிவை கொண்டு வர்றாங்க இவங்க. அந்த சந்திரகுப்த மௌரியன் அவன் பின்னால் வர்ற பையன், இவங்க ரெண்டு காலத்துலையும் இங்கே கிரேக்கர்கள் இருக்காங்க, கிரேக்கர்கள் எடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வேடிக்கை என்னென்னா, கௌட்டிலியனுக்கு இரண்டு தேசிய நோக்கங்கள்னு சொன்னாங்க. நந்தர்களை வீழ்த்துவது, ஏன் வீழ்த்தணும், நந்தர்களையும் வீழ்த்தணும், பிராமணனை மதிக்கலை, அதனால் கொடுங்கோலாச்சு. நந்தர்களை பற்றி குறிப்பு இருக்குது. நந்தர்கள் வந்து கங்கை கரையில் புதைச்சி வச்ச தங்கத்தை பற்றி இவங்க சொல்ல கேட்டு தமிழ் இலக்கியத்தில் பதிவாயிருக்கு, சங்க இலக்கியத்தில் நந்தர்களுடைய அந்த செல்வங்களை பற்றி இருக்குது. நந்தர்கள் வந்து சமணத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. சமணர்களுக்கு உருவம், உருவச் சிலைகள் எடுப்பினார்கள் அப்படின்லாம். காரவேலன் அத்தகைய சிலை ஒன்றை தான் மீட்டுட்டு வர்றான் அவன் காரவேலன் படையப்பில், அதிகம் பக்கல் வெட்டில் வருது. அவர் சமணத்தை ஆதரித்தார்கள். ஆகவே அது வந்து கொடுங்கோலாட்சி. பிராமணியத்தை ஏற்றுக்கொள்ள, பிராமணியத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டால்தான் நல்லாட்சி. வேறு ஒன்றையும் சேர்த்து எதுக்கிட்டால் நீங்கள் நல்லாட்சி கிடையாது, ஏகபோகம் இருக்கணும். அப்போ அது கொடுங்கோலாட்சியாக சித்தரிக்கப்பட்டது. அது ஒன்று, அந்த கொடுங்கோலாட்சி. அதை வந்து இவர் எப்படி அடுத்தவனை சாதி நேரடியாக சாதிக்க மாட்டாங்க, இவரே படையை திரட்டி இவரே படையை எடுத்து போட்டுட்டு செய்ய மாட்டார். இவர் இன்னொருத்தனை உருவாக்கி அவன் மூலமாக கருவியாக வச்சுக்கிட்டு படைப்பார். அப்புறம் அந்த அவன் அரசனை வச்சுட்டு இவர் ஆட்டி வைப்பார் அப்படின்னு அது சொல்லுது. பிராமணன் எப்பவுமே பொறுப்பு எடுத்துக்க மாட்டான், ஆனால் பின்னால் இருந்து சிறு செஞ்சிட்டே இருப்பாங்கிறது அது ஓரளவு உணவுப்படுது. ரெண்டாவது தேசிய லட்சியம் என்ன? கிரேக்கர்கள் அப்பொழுது மேற்கிந்திய பகுதி ஆட்சி நடத்துகிறவன், கிரேக்க படைய அலெக்சாண்டர் பின்னால் வந்தான். அந்நியர்களிடமிருந்து இந்திய பகுதியிலும் மீட்பது இந்தியாவின் பகுதியே நிர்ணயமாகலப்ப. இந்தியா என்ற அமைப்பே கிடையாது. இந்த சரி, அந்நியர்களை விரட்டுறதுன்னா இந்த கிரேக்க குறிப்பில் என்ன இருக்குது? சந்திரகுப்தன் அலெக்சாண்டரை போய் பார்க்குறான், இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றார். அலெக்சாண்டரை போய் பார்க்குறார், எதற்கு பார்க்குறாரு? நீங்கள் எங்கள் நாட்டை படையெடுத்து வந்து நந்தனை வந்து தோக்கடிங்க, இல்லாட்ட எனக்கு படை உதவி செய்யுங்க. ஒரு அந்நியன் உதவியை நாடி அந்நியன் படையெடுப்பை கோரியது தேசபக்தி யாகமா? இதை சாணக்கியனுடைய ஆலோசனை எப்படி செய்யணும்னா, சாணக்கியன் இவ்வளோ யோகியன்னு இப்போ புரியுது இல்லையா? சாணக்கியன் தேசபக்தி எப்படி இருக்குன்ட்டு புரியுது இல்லையா? ரெண்டாவது, இவர் ஐந்து வகை படைகளை பற்றி சொல்கிறார். யார் படை வீரலாக இருக்கணும்? பிராமணப்படையே கிடையாது, இல்லை சத்திரியன்னு கூட சொல்ல கிடையாது, இதுலேயும் அது வரல. சோர திருடங்களை படையில் சேர்த்திங்க. மிலேச்சர், மிலேச்சர்னா அந்நிய நாட்டில் வந்தவன். இவர் அந்நிய நாட்டிலேருந்து, அந்நியர்கள்டிருந்து இந்தியாவை மீட்பவர். அவர் ஆலோசனை சொல்கிறார், மிலேச்சரில் படையில் சேர்த்துங்க. அவனை விரட்டுங்கன்னு சொல்லலை, மிலேச்சரில் படையில் சேர்த்துங்க. மூன்றாவது, சோரகனாஸ் திருட்டு குட்டங்கள் அங்கங்கே இருக்கு சேர்த்துங்கிறாரு. எப்போ நம்ம வந்து நம்ம ஒரு கோட்டத்தில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, டிநோட்டிஃபைட் ட்ரைபன்ட்டு நம்ம சமூக பிரிவில் கொஞ்சம் பேரை வந்து திருட்டு கும்பல்னு இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சுட்டு போனோம். அதை நீக்கிறதுக்காக நம்ம போராடி அந்த பேரை எடுக்க வச்சோம், டினோட்டிஃபைட் ட்ரைபன்ட்டு, குற்ற பரம்பரை அப்படின்னு சில ஜாதிகளை குறிப்பிட்டு போனாங்க. அதேபடி இவர் சில குற்ற பரம்பரை ஜாதி பிரிவு வச்சுட்டு கேட்டார் ஆத்மிகர். அதெல்லாம் அப்படிங்க சஸ்திரோபஜீவி அப்படின்ட்டு சொல்கிறானே இறக்குறைய எல்லாருமே வெளிநாட்டுக்காரன். இப்போ படை வெளிநாட்டுக்காரனை வச்சுட்டு படையை நீங்கள் உருவாக்கினா அந்த படை உள்நாட்டு விசுவாசமாக இருக்குமா? ஒரு தேசிய நோக்கத்தோட போகிறார் அப்படின்ட்டு. ஒரு பிராமணனுக்கு வந்து தேசிய நோக்கம் அது, பிராமணன் அல்லாதவங்க வந்து தேச துரோகம் ஆகிடுமா? இப்போ எப்படி வேணாலும் திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பிராமணனை சார்ந்து பிராமணன் கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நியாயங்கள் எப்படி நிற்கும்? இதை நாம் இருக்க முடியுமா? ஆகவே சாணக்கியன் என்பது ஒரு கற்பனை, கௌட்டில்யன் என்ற அந்த நூலாசிரியன் ஒரு பிராமணியத்தை
நியாயப்படுத்தி நிலைநிறுத்துவதாக எழுதிய நூல் அது. அது பொருளியல் பற்றியதல்ல, அரசியல் பற்றியது. அதுவும் மன்னராட்சி கால அரசியலை பற்றியது, ஏகாதிபத்திய அரசியலை பற்றியது. அந்த நூலில் மக்களுக்கு அரசனை குறை காண்பதற்கு உரிமை இல்லை. எதையும் வியாபாரம் இங்கே வருமானத்துக்கு பயன்படுத்த, கோவிலில் வருமானத்துக்காக ஊக்குவீங்கண்ணா, கோவிலில் நிறைய போகட்டுங்கிறார். எதுக்குன்னா அதனால் ஆத்மீகம் வளரணுட்டோ இறை பெற்று வளரணும்னு சொல்லலை. கோவில் உண்டியிலேருந்து அரசாங்கத்துக்கு வந்து பங்கு வந்து சேருங்கிறார். அர்த்தசாஸ்திரத்தினுடைய நூலாசிரியர் சொல்கிறார், கோவில்களை ஊக்குவிக்க வேண்டும், ஏன்னா அந்த உண்டியல் பணம் உங்களுக்கு பயன்படுத்துகிறார். தேசிய இடங்களை நீங்கள் வந்து விபச்சார விடுதிகள் இருந்தால் அதிலிருந்து வரி வாங்கலாங்கிறார். அதே மாதிரி அந்த மதுபான கடைகள் இருந்தால் அதில் உங்களுக்கு வருமானம் வருங்கிறார். சூதாட்ட மையங்கள் அமைக்கிறதுக்கு உதவிங்க, அதிலேருந்து பணம் வருங்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சாராய கடைகளை திறந்து வைக்காதீங்க, டாஸ்மாக்கை மூடுங்கன்னு சொல்லிகிட்ருக்குறோம். மக்களை இழிவுபடுத்தி விட்டு நமக்கு ஒரு வருமானம் தேவையானு நம்ம கேள்வி கேட்குறோம். அர்த்தசாஸ்திரத்தில் வர்றது அரசாங்க வருவாய்க்காக எதையும் செய்யலாம் அப்படின்னு அரசனை ஊக்குவிக்கிற ஒரு நூல், நாகரிகமான சமுதாயத்திற்கு ஒத்து வரக்கூடிய நூலாக, ஏற்புடைய நூலாக அர்த்தசாஸ்திரம். கொடுமையான நூல், கொளுத்தப்பட வேண்டிய நூல், ஜனநாயக காலத்துக்கு பொருந்தாத நூல். இது தேசபக்தி நூல் அல்ல, ராஜபக்தியை வலியுறுத்தின நூல், பிராமண பக்தியை வலியுறுத்தின நூல். இந்த நூலை மறுக்கும் வரையில் மனிதப்பற்று வளராது. ஆகவே இதை நாம் மறுக்க வேண்டும். இந்த கற்பனை கதைகளை கற்பனை என்று உணர வேண்டும். இதை புறந்தள்ள வேண்டியவை, எரிக்க வேண்டிய நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த திரிபுகளிலிருந்து வரலாறு மீட்கப்பட வேண்டும், நம்மவர் கண்களும் மீட்கப்பட வேண்டும். பேராசிரியர் கருணானந்தன் அவர்களிடம் நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்களுக்கான பதில் உரிய நேரத்தில் உரிய விதத்தில் வெளிவரும்.